எல்லாருக்கும் வணக்கங்க, குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு 100% காதல் படுதல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஆக்ஷன் வந்து 100% நிக்கில். தேங்க்ஸ் டு நிக்கில் சார் ஃபார் ஆர்கனைசிங் எவ்ரி திங் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, சுகுமார் சாரோடைய டைரக்ஷனில் 100% லவ் அப்படின்னு இந்த படம் நாகச்சைத்தன்யா அண்ட் தமன்னா காம்பினேஷன் தெலுங்கில் பண்ணியிருந்தோம். நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். ஸோ இப்போ தமிழில் வந்து தெலுங்குலான பிளாக் பஸ்டர் விட ஒரு 10, 20 இல்லை 100 மடங்கு பெரிய பிளாக் பஸ்டர் தமிழில் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சந்திரமௌலி சார், ஆல் தி வெரி பெஸ்ட் சார், கலக்குங்க. அண்ட் அவரை வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு சுகுமார் சார் வழியாக எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன் அண்ட் ஐ அம் ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃப்ரம் திஸ் டீம். இன்னொன்று என்னென்னா, ஜிவி தேவி விஷஸ் ஜிவி ஸ்பெஷலி. ஏன்னா டியர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஹீரோவாக இருக்கிறதுனால அவர் மேலே 101% காதல், ஒரு 1% ஜாஸ்தியாகவே காதல் எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஐ நோ யூ வில் ராக். அவர் வேறு ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் கலக்கின்றே இருக்காரு. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் கோயின் டு பி ஐ திங்க் ஒன் ஆஃப் யுவர் லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் அண்ட் இட்ஸ் கோயின் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் ஜிவி. இட்ஸ் கோயின் டு டு அ கிரேட் ஜாப். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக்கும் கலக்க போகிறாரு. ஸோ வி ஆர் வெயிட்டிங். அவள் இந்த படம் பார்க்கணும், பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஷாலினி. அண்ட் ஷி இப்போ ரீசெண்டாக தான் ஷி காட் அ சென்சேஷனல் ஹிட் இன் தெலுங்கு, அர்ஜுன் ரெட்டி. ஸோ ஐ விஷ் அதே சென்சேஷன் இந்த படத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் எல்ஸ், கேமராமேன் சார், கணேஷ் சார் அண்ட் ஆல் தி ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து சுகுமார் சார் வந்து தெலுங்குல எவ்வளோ பெரிய டேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். 100% லவ் வந்து நாகச்சைத்தன்யா தமன்னா நடித்து பிளாக் பஸ்டரான படம். அவர் வந்து தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்த ஒரு பெரிய டைரக்டர். ஸோ அவங்க வந்து தமிழில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இந்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த படம் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு யங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அதாவது இப்போ குஷி அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இது வந்து 100% காதல் வந்து ஒரு யங்கான ஃபிலிமாக இருக்கும். சந்திரமௌலி சார் டிரெக்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஆல்ரெடி ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு கேமராமேனாக. ஸோ அந்த படம் வந்து இப்போ ரீமேக் பண்ணுறோம். டெஃபினட்டாக ஒரு யங் எனர்ஜெட்டிக் காலேஜ் க்ரௌடுக்கான ஒரு படமாக இருக்கும். பசங்க அந்த ஒரு யங்கான ஃபிலிம்ஸ், இப்போ ஜீவா சார் வந்து அந்த டைமில் பண்ணியிருந்தாங்க, யங்கான காலேஜ் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணாங்க. அந்த ஜானர் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கிறனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் அவர் தேவி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். அவரோட சாங் அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஹிட். இந்த படத்தோட சாங்ஸ் அதுவே ஒரு சேலஞ்சாக இருக்குது. கம்போசராக திருப்பி அந்த லெவலில் மீட் பண்ணணுன்றது எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்படி தான் சொல்லியிருந்தேன், உங்கள் பாட்டை கேட்டு ரெஃபரன்ஸ் இருக்குங்க, இப்போ நான் வந்து அதை நான் மேட்ச் பண்ணணும், அது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட. அப்புறம் அவருடைய லவ் கோஷாவில் வந்து அந்த ஸ்விங்கு சாரா சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட சொன்னேன். ஸோ ஹோப் வி வில் பி ஏபிள் டு டெலிவர் த மேஜிக் வித் யுவர் பிளெஸிங் சுகுமார் சார். அவங்க ஷாலினி பற்றி சொல்லணும்னா, அவங்க அர்ஜுன் ரெட்டி அவங்க போர்ஷன்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல டெபியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஷி இஸ் எ கிரேட் பெர்ஃபார்மர். ஸோ வெல்கமிங் ஹர் இன் டு தமிழ். தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் இட் பை தேங்கிங் பீப்புள். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமகிருஷ்ணா சார் ஃபார் ஆக்சுவலி சப்போர்ட்டிங் மீ அண்ட் கம்ஃபர்டிங் மீ, பிகாஸ் I didn't know anything and I didn't know Tamil, I didn't know anything. And so he was the first person who used to tell me that it's okay, you learn it. So thank you Ramakrishna sir, wherever you are. And then I'll thank Chandramouli sir for being very patient with me because I'm quite a brat. And then Sukumar sir for accepting me as Mahalakshmi for his cult film. And then thank you everybody for coming here. I am really thankful to everybody who's working with me and I can't wait to share screen space with them. Jeevi, thank you. Thank you ma'am. And everybody who is there, thank you Nikhil sir. And I might be missing some names because I don't know names. I'm still getting familiar to them, so sorry for that. But thank you everybody. Thank you the whole press, the media. Thank you so much. Ellarkum வணக்கம். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் தீபாவளி கிட்ட வந்துகிட்டு இருக்கு.
அந்த சந்தோஷம் ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த சுகுமார் அவர்களுக்கும் திரு ராமகிருஷ்ணா அவர்களுக்கும் நான் சிஎம்னு செல்லமாக கூப்பிடுவேன் சந்திரமௌலி அவர்களுக்கும் எனது மனமான நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். தனக்குன்னே ஒரு சில பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து கதைகளை தேர்ந்தெடுக்க ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு வராரு. ரியலி ஐ கங்க்ராச்சுலேட் ஹிம் அண்ட் ஷாலினி, ஷி ஹஸ் கம் ஹியர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ண நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல் இன்னிங்ஸ் எல்லாரும் பார்த்துட்டீங்க, வெள்ளிக்கிழமை விரதம், உரத்தி மகன், பொண்ணுக்குத்தாங்க மனசு சொல்லத்தான் நினைக்கிறேன், அது போன்றது. ரெண்டாவது அக்னி நட்சத்திரம், பாலச்சந்திர சார் புது புது அர்த்தங்கள், அது போன்றது. மூன்றாவது அஜித் அண்ட் விஜய் சில படங்கள். இனி நான்காவது நம்ம ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன். எனக்கு இப்படியே இருந்துடணும் அப்படிங்கிறதால என்னுடைய செல்ஸு எனர்ஜி எல்லாமே இப்போ மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்து என்னை ஊக்குவிக்கிற எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நிக்கில் முருகன் அவர்கள் ரொம்ப வெறுவெறுப்பாக டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐ திங்க் ஷார்ட்லி ஹி வில் டைரக்ட் அ ஃபிலிம். ஸ்டாண்ட் சிட் அப்படி பாருங்க, இப்படி பிளான் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு உள்ளேருந்து அந்த வழியில் வருது. ஆமாம், அண்ட் சூப்பர் மியூசிக் டைரக்டர் பிரசாத் அவர்கள் இங்கே இருக்காரு. அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் போடுற அந்த பீட்ஸுக்கு மறுபடியும் நான் எடுத்து டான்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வருது. நாட் ஓன்லி ஹிஸ் ஈவன் பிரகாஷ் ஆல்சோ. அதனால் அவங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்கே பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அவருக்கு இந்த ரெட்டு ரொம்ப சூட் ஆயிருக்குங்க. ஆமாம், நீங்கள் அடிக்கடி ரெட்லேயே நிறைய போடுங்க, இட்ஸ் கிரேட். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த கேமரா யூனிட், கேமராமேன் அண்ட் தி எடிட்டர் அண்ட் என்டையர் ஸ்டாஃப்ஸ். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு காலத்தில் இந்த ஏபிஎம் ஸ்டுடியோவில் அஞ்சு ரூமுங்க, அஞ்சு ஹீரோங்க, அஞ்சு கேட்டப்புங்க, ஒரு நாள் பிச்சைக்காரி, ஒரு நாள் மகாராணி, ஒரு நாள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி திருப்பி இந்த ஸ்டுடியோவுக்குள்ளே என்ட்ரு ஆகி எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடியும் இந்த பெரியவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா என்னால் இந்த தீபாவளி மறக்க முடியாதுங்க, உங்கள் எல்லாரையும் மறக்க முடியாதுங்க. இன்றைக்கி திருப்பி உங்கள் எல்லோரும் இப்படி கலகல கலாலும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என் சார்பிலையும் என் மகன் அம்பேஷ் சார்பிலையும் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நினச்சிக்கோங்க, ரைட்டர் சார் அரவிந்த் சார் அவரை பற்றி நான் இப்போ அது முதல் படம் நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவரை விட்டு போச்சு, அதனால் அவர் தப்பாக நினைக்கலாம் நாளைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைலாக் கம்மி பண்ண மாட்டார், ஏன்னா டைலாக் பேசுறதுக்குன்னே நான் இருக்கேன். அதனால கூட ஏத்துவாரே தவிர, அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாரே தவிர குறைக்க மாட்டார். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சினிமா மேல 100% லவ் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பண்ற படம் தான் இந்த 100% லவ். இது வெற்றி அடைய நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, ஜிவி சார் தான் தேங்க் பண்ணோம். டார்லிங்கிலேருந்து ஒர்க் பண்ணதுலேருந்து அண்ணன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க, ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் சந்திரமௌலி சார் இந்த படத்துக்கு டைலாக் எழுதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாரு. என்னோடய கோ ரைட்டர் பாக்யராஜ், ஸோ அவரை நானும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கோம். இந்த என்டையர் டீமுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோம். சுகுமார் சார், அவங்கள நான் மீட் பண்ணப்போ சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன் சொல்லியிருந்தேன், இப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறோம் சார் அப்படின்ட்டு, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்களுக்கு விஷ் பண்ணி அவங்கள கொடுத்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டீமில் இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி எல்லாருக்கும், வணக்கம். ஜிவியனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி டைலாக்கும் இந்த படத்தில் எங்கள் நாலு பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏற்கனவே இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து நிறைய சிஎம் வந்திருக்காங்க, இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிஎம் வந்திருக்காரு. ஸோ சந்திரமௌலி சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர் எங்களை நம்பி, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க புது டீமு, அவர் நம்பி ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவன், யுவன் மயில்சுவாமி. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராமகிருஷ்ணன் சார், சந்திரமௌலி சார்கிட்ட இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. சந்திரமௌலி சாருக்கு தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ அண்ட் திஸ் கேரக்டர். இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் லீட் பண்ணுறேன் அண்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என் பேர் ஆனந்தர் சந்திரகாசன். நான் சந்திரமௌலி எல்லாம் டிஎஃப் டெக்கில் கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு. சந்திரமௌலியை பற்றி நான் சொல்லி ஆகணும், ஆஸ் எ ஃப்ரெண்டு, ஆஸ் எ ஒரு ஸ்கில்டு டெக்னீஷியன் இன் அவர்
இண்டஸ்ட்ரி. டிஎஃப் டெக் முடிச்சுட்டு இங்கே ரீஜினல் ஃபிலிமில் அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் அசோக்ஜி, அது மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணார். நேஷ்னல் லெவலில் போய் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஸ்கில், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைசிங் வந்து அவரை கொண்டு போயிட்டு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் நிப்பாட்டினுச்சு. ஹாலிவுட்டில் தான், ஹீ இஸ் லிவிங் இன் நியூயார்க். ஹாலிவுட்டில் வந்து நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லோரையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நானும் அவரும் ஜாக்மோகன் முந்த்ரா அப்படின்ட்டு ஹாலிவுட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து சவுண்டு, அவர் டிஓபியாக ஒர்க் பண்ணார். ஐ டிட் சிங் சவுண்ட். இவரை பற்றி சொல்லணும்னா, இவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த ஏஜ் ஆஸ் வெல் அஸ் மெச்சூரிட்டி ஆஸ் வெல் அஸ் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைசிங், ரீஜினல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ஸ்கில் உள்ள டெக்னீஷியன் டெஃபினட்டாக நம்ம இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் எல்லாம் தெரியும், மைனூட்டாக தெரியும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவருக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் டெக்னிக்கல். இவரை மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம சவுத்துக்கு வந்து, அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகி நமக்கெல்லாம் படம் பண்ணி கொடுக்குறாரு. 100% லவ். ஐ எம் விஷிங் திஸ் ஆஸ் ஏ 100% ஹிட் மூவியாக ஆகணும்ட்டு விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சந்திரமௌலி சாருக்கும், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க காரணமாக இருந்த நிக்கிலனனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். ஜி வி சார் வந்து ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் அவருக்கு. நான் ஏற்கனவே அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை வந்து அந்த பாட்டில் இப்போ சொல்லி காட்டினோடனே ஆமல்ல ஞாபகம் அப்படி அந்த பாட்டு அடுத்தலாம் அவர் பாட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வரிகளையும் அவர் நேசித்தார். இது வரைக்கும் 5 பாட்டை அதை பாடி எழுதி முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆடியோ ரிலீஸில் நிறையா பேசணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும், வெற்றி பாடல்களாகவும் அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. என்னுடைய ஃப்ரெண்டு சந்திரமௌலி இந்த படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வாழ்த்து சொன்னேன் போன மாதம். பட் எனக்கு தெரியாது, நான் தான் அந்த படத்துக்கு கேமராமேன் இருந்தேன். ஒரு வாரம் முன்னாடி என்னை கூப்பிட்டு நீ தான் இந்த படத்துக்கு கேமரா பண்ண போகிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுற சந்திரமௌலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐ டைரக்டட் திஸ் மூவி 100% லவ் இன் தெலுங்கு. இட்ஸ் வெரி பிக் ஹிட் தேர். ஸோ வாண்டட் டு ரிமேக் த ஃபிலிம் ஹியர். ஐ எம் இன்ட்ரடியூசிங் மை ஃப்ரெண்ட் சந்திரமௌலி காரு as director for this film, and thank you Prakash for accepting this film. Thank you very much. And Sally is getting introduced here in Tamil with this movie, and all the best to the team. Thanks to everyone. Thank you very much. Vanakkam. Na idu modamoriya first time direct pandren. First of all, let me thank Sukumar sir who gave me this opportunity as a director. And let me thank GV sir for accepting this film to start with. And we are very glad and happy that we are introducing Shalini Pandey in Tamil. We are proud to say that she is such a brilliant actress. Romba tharmayana oru nadiga vandu tamil introduce pannadhukku naanga perum podrom. Indha padam love pannavanukku, love panna poravanukku, love பண்ணி முடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு டோட்டலி முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி வந்தது கிடையாது. ஹோல் ஃபேமிலி வில் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ. சந்திரமௌலி இஸ் எ வெரி குட் கேமராமேன். ஒன்ஸ் அப்பாயின் அசோக் குமார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவரோட டார்கெட் வந்து ஒரு நல்ல படம் டைரக்ஷன் பண்ணுன்றது ஒன்று இருந்தது. ஆனால் இந்த சான்ஸ் வந்து சுகுமார் சார் சப்போர்ட் பண்ணதுனால தான் அவர் பண்ணுறாரு. அதாவது இந்த டிசைன் பூரா ஓன்லி ஃபார் நிக்கில் சார். வந்து வெரி குட் கோஆப்ரேஷன், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு செட்டப்பு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது வந்து அவர் லைஃப்பில் ரியலி எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். தேங்க்யூ. எனக்கு தமிழ் சரி வராது, இங்கிலீஷ் வராது. ஸோ இது அதுக்காக ஒரு 2 lines மட்டும் பேசிச்சு அவ்வளோதானே பேச. ஓகே சார், தேங்க்ஸ் டு ஐ ஹவ் டு சே தேங்க்ஸ் டு ஆல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கில் இஸ் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி பர்சனை நாங்கள் பார்க்கல. எனக்கு கொஞ்சமாக தமிழ் தெரியும். அண்ட் ஆக்செப்டிங் ஜிவி இஸ் அப் டு த கேரக்டர் வென் வி டிஸ்கஸ். ஸோ ஹீ இஸ் பர்ஃபெக்ட் டு த கேரக்டர். வி ஜஸ்ட் டிஸ்கஸ் லைக் தட் அண்ட் வி ஆஸ்க்ட் ஜிவி அண்ட் இமிடியேட்லி ஜஸ்ட் வித்இன் 5 minutes வி ஆர் டூயிங் திஸ் மூவி. அண்ட் ஹி டோல்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட்
thanks, and I'm very grateful to you, GV. And thanks to my friend, 100% music director, because all movie I made 7 films, I think. For every movie, he is a music director for me. So I'm going with Devis Prasad for attending this function, this occasion. I'm very happy and thanks to Devi. I think Devi came for GV, I think. I know that. And my friend Chandramouli, actually he worked in Hollywood. He's very so ambitious and very passionate. He worked in Tamil, Telugu, and he went to America. Immediately he wants to conquer Hollywood. So on the madri oru passion paya anna person pannu person. So that's why I believe him. So he will that he's because he traveled with the story also. When I'm making 100% love, he's one of the writers. He sat with me and we discussed a lot. So he knows the soul of this movie. So I felt like he will do the justice for this movie. So and thanks to all, thanks for coming, and thanks Tanni garu, and thanks to ma'am. I have seen your movies in our childhood, and I danced for your songs and all. She's very in Telugu. She's very famous actress, and Shalini, all the best, Shalini. She is just superstar in Telugu with Arjun Reddy, and immediately we what should I say? Isko chesamante. Ila transport chesam Tamil ki. Thanks, Andy. Thanks to all. Thank you. Thank you very much.